सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम। पूज्य श्री दासगणु महाराज படைப்பு அர்வாசீன பக்தி லீலாமృత్ மற்றும் சந்த கதாமృత్ நூல்களில் உள்ள ஸ்ரீ சாயி பாபாவை பற்றிய நான்கு அத்தியாயங்களின் தமிழ் மொழிபெயர்ப்பு. அத்தியாயம் 32 பாகம் 2 ஸ்ரீ சாயி பாபாவின் போதனைகள். சாந்தோர்கர் பாபா உரையாடல். சாயி சமர்த்தின் நாவிலிருந்து வந்த இந்த அமிர்த வார்த்தைகளை கேட்ட சாந்தோர்கர் மிகவும் மகிழ்ச்சியால் தழுதழுத்து போனார். அவர் பாபாவின் முன் கைகளை கூப்பி, மகாராஜ், இவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இன்னும் ஏன் மகிழ்ச்சி மற்றும் துக்க உணர்வுகள் உருவாக்கப்படுகின்றன? விதியால் பெற்ற இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் மகிழ்ச்சியை அடைவது மகிழ்ச்சியை தருகின்றது, மற்றும் துக்கம் வரும்போது அது இதயம் உடைவது போன்ற சித்திரவதையை ஏற்படுத்துகின்றது. இந்த உலகிலே ஒவ்வொரு நொடியும் இன்பமும் துன்பமும் வந்து கொண்டே இருக்கும். இந்த உலக வாழ்க்கை இன்பம் மற்றும் துக்கத்தினுடைய சுரங்கம். இன்ப துன்ப உணர்வுகள் அனைத்தும் இந்த உலக வாழ்க்கையிலிருந்துதான் உருவாகின்றன. எனவே இந்த வாழ்க்கையை துறந்தாலும் துன்பம் என்ற உணர்வு ஏற்படாது பாபா. தம் பக்தரின் இத்தகைய கூற்றை கேட்ட பாபா கூறினார், ஹே, இந்த துன்பத்தின் மகிழ்ச்சியும் துயரத்தின் சோகமான வழியும் இது வெறும் மாயை. நம் கண்களிலே விழும் அறியாமையின் திரையின் காரணமாக இந்த உணர்ச்சிகளின் தீவிரத்தை நாம் உணர்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலே எது மகிழ்ச்சியாக கருதப்படுகிறதோ அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. ஆனால் உயிரினங்கள் அந்த மகிழ்ச்சியை மட்டுமே மகிழ்ச்சியாக கருதுகின்றன. உடலின் விதியின்படி சிலர் 5 வகை உணவுகளை சாப்பிடுகின்றார்கள். சிலர் உலர்ந்த ரொட்டி துண்டுகளால் திருப்தி அடைய வேண்டும். சிலர் குருணை தவிடு உமி மட்டுமே சாப்பிட்டு வாழ வேண்டும். இந்த பழைய துண்டுகளையும் குருணை உமிகளையும் சாப்பிடுபவர்கள் தங்களை மகிழ்ச்சியற்றவர்களாக கருதுகிறார்கள். 5 வகை உணவுகளை சாப்பிடுபவர்களை அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக, அவருக்கு எதிலும் குறையில்லை என கருதுகின்றார்கள். உண்மையிலே குருணை உமி சாப்பிடுவதோ அல்லது 5 வகை உணவை சாப்பிடுவதும் ஒன்றுதான். நமது வயிற்றில் உள்ள ஜீரண சக்தி தருகின்ற அக்னியை திருப்திப்படுத்துவதுதான், வேறு ஒன்றுமில்லை. சிலர் ஜரிகை ஆடைகளை அணிந்து தங்கள் உடலை அழகுபடுத்தும் வாய்ப்பை பெறுகின்றார்கள். மற்றவர்கள் கிழிந்த மற்றும் இழிந்த ஆடைகளுடன் வாழ்கின்றார்கள். ஆடைகள் ஜரிகை பற்றுடன் அல்லது கிழிந்த மற்றும் கிழிந்ததாக இருக்கலாம். ஆனால் இரண்டின் நோக்கமும் ஒன்றுதான், உடலை மூடி அதை பாதுகாப்பது. எனவே நாம் நம்பும் போதுதான் இந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம். இதை நம்புவது அறியாமை. இது ஒருவரின் கண்ணியத்திற்கு வேதனை அளிக்கின்றது. நம் மனதிலே மகிழ்ச்சி மற்றும் துக்க அலைகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. அவை மாயைகள் மட்டுமே. இந்த மாயைகளால் ஒருவர் ஈர்க்கப்படக்கூடாது. இந்த சுக துக்க அலைகளுக்கு ஏதாவது மூல காரணம் இருக்க வேண்டும் என்று நம் மனதிலே வலுவான சந்தேகம் எழுவது இயற்கையானது. நீரின்றி அலைகள் எழுவதில்லை, விளக்கு எரியாமல் ஒளி இல்லை. அதுபோலவே இந்த துன்ப அலைகளுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். விருப்பம் மோகம் போன்ற இந்த அலைகள் 6 வகையான உட்பகை சக்திகளில் இருந்து வெளிப்படுகின்றன. இந்த அலைகளின் தன்மை கவர்ந்திழுக்கும். இது பொய்யை கூட உண்மையாக மாற்றும் திறன் கொண்டது. ஒரு பணக்காரன் அணியும் தங்க காப்பை கண்டு ஏழை ஒருவனும் இதே போன்ற காப்பை அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அந்த பணக்காரன் மீது பொறாமை உணர்வும் எழுகின்றது. எனக்கும் இது போன்ற காப்பு இருக்க வேண்டும், அப்படி ஒரு ஆசை அவன் மனதிலே எழுகின்றது. அவன் மனதிலே இப்படி ஒரு ஆசை அலை எழுவதற்கு முக்கிய காரணம் பேராசை. இதெல்லாம் இப்படித்தான் நடக்கின்றது. உலகம் முழுவதும் இந்த ஆட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை எந்த அளவுக்கு விவரமாக விளக்க முடியும்? ஆதலால் பிரிய பக்தனான சாந்தோர்கரே, முதலிலே இந்த 6 வகையான உட்பகை சக்திகளை வெல்ல வேண்டும். இந்த 6 வகை உட்பகை சக்தி அழிக்கப்படும் போது அவை நம் மனதிலே பல்வேறு அலைகளை எழுப்புவதற்கான வாய்ப்பை பெறுவதில்லை. எனவே இந்த 6 வகை உட்பகை சக்திகளின் முழு அதிகாரத்தையும் பிடுங்கி நமக்கு அடிமைகளாக ஆக்க வேண்டும். இதை உறுதியான முயற்சியுடன் செய்ய வேண்டும். இதற்கு பிறகு இந்த 6 அடிமைகள் மீதும்
அறிவை எஜமானராக்கி நல்ல எண்ணங்களால் அவற்றிலிருந்து காக்க வேண்டும். பிறகு இந்த இன்ப துன்ப தடைகள் உன்னை ஒருபோதும் கட்டி போடாது. இப்போது நான் உனக்கு இன்ப துன்பத்தின் விளக்கத்தை சொல்கின்றேன். முக்தியை அடைவதே உண்மையான மகிழ்ச்சி. பிறப்பு, இறப்பு, சுழற்சி பெரும் துக்கம், இதை தவிர இன்பம் துக்கம் அனைத்தும் மாயை மட்டுமே. இப்போது நான் உங்களுக்கு இந்த உலகிலே மகிழ்ச்சியாக வாழ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விரிவாக சொல்கின்றேன். நம் விதியின்படி எதை பெற்றாலும் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். தேவையற்ற ஆசைகள் இருக்கக்கூடாது. ஹே சிறந்த சீடனே சாந்தோர்கரா, முந்தைய நற்செயல்களின் யோகத்தால் வீட்டிற்கு செல்வம் வந்தால் எப்பொழுதும் பணிவுடன் இருக்க வேண்டும். பழம் காய்த்த போது மரங்கள் குனிவது போல. இந்த பணிவு நல்லது, ஆனால் அது எல்லா இடங்களிலும் பொருந்தாது. இந்த உலகிலே ஒருவன் தீயவர்களையும் நயவஞ்சர்களையும் நன்கு கண்டறிந்த பின்னரே பணிவை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பணிவான நடத்தையால் தீயவர்கள் உங்களை ஏமாற்றும் வாய்ப்பை பெறுவார்கள். எனவே அத்தகைய தீயவர்களிடம் ஒருவர் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். முனிவர்களையும் மாண்புமிகு மனிதர்களை பணிவுடன் மதிக்க வேண்டும். உலர்ந்த புல்லை போல அவர்கள் முன் பணிவுடன் தலை வணங்க வேண்டும். செல்வம் என்பது நண்பகல் நிழலை போல விரைவானது. இதை ஒருபோதும் மறுக்கக்கூடாது. பணத்தின் செல்வாக்கால் யாரையும் ஏமாற்றிவிடக்கூடாது. வருமானத்தை பார்த்த பிறகுதான் தான தர்மம் செய்ய வேண்டும். கடன் சுமையை அதிகரித்து அனாவசியமாக செலவு செய்யக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை அழியக்கூடியது என்றாலும் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும், இது உண்மை. எனவே வாழ்க்கையை நிலைநிறுத்த தேவையான பொருள் எப்போதும் ஒருவர் சேமித்து வைக்க வேண்டும். உணவை ஜீரணிக்க உடலுக்கு பித்தம் தேவைப்படுவது போல, ஓ ஞானி மானிடா, இந்த உலக வாழ்க்கையை வாழ பணம் தேவை. பணம் அவசியம் என்பது உண்மைதான். ஆனால் எப்போதும் அதில் கவனம் செலுத்தி கஞ்சத்தனமாகவும் இருக்கக்கூடாது. முதலிலே நல்ல காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்ய வேண்டும். ஆனால் தேவையற்ற பெருந்தன்மையால் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் நமது சொத்து குவிப்பு முடிந்தவுடன் யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள். தாராள மனப்பான்மையும் வீண் செலவுகளும் ஒன்று சேரும்போது பேரழிவு நிச்சயம். பணத்தை நன்கொடையாக அளிக்கும் போது நன்கொடை பெறுபவரின் தகுதி என்ன, அவரது தேவை என்ன, இவற்றை நன்கு சிந்தித்து புரிந்து கொண்டு பணத்தை தானமாக வழங்க வேண்டும். எந்த ஒரு பொதுப்பணியிலும் உதவுதல், ஊனமுற்றோர், அனாதைகள், நோயாளிகள், குழந்தை போன்றவர்களுக்கு தானம் செய்வது சரியான தொண்டு ஆகும். அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் மதிக்கப்பட வேண்டும் மற்றும் கௌரவிக்கப்பட வேண்டும். மேலும் அனாதை பெண்களுக்கு தங்களால் இயன்றவரை உதவி செய்ய வேண்டும். ஸ்ரீ சாயிபாபாவினுடைய போதனைகள், சாந்தோர்கர் பாபா உரையாடல், அத்தியாயம் 32, பாகம் 3, அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம், சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ரா. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்.